வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெண்டைக்காய் பக்கோடா பார்க்க போகிறோம். அதுக்கு வெண்டைக்காய் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, பொடிசு பொடிசாக இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு ஒரு கப்பு, அரிசி மாவு ஒரே ஒரு ஸ்பூன் போடும், மிளகாய் ஒரு நாலு மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, அப்புறம் தேவைக்கு உப்பு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை எப்படி வரவலான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பாத்திரத்தில் கடலை மாவை கொட்டிக்கோங்க. அடுத்தது அரிசி மாவு, அடுத்தது மிளகாய் போட போகிறேன், கருவேப்பிலை, இஞ்சி, அடுத்தது வெண்டைக்காய், எல்லாத்தையும் நம்ம போட போகிறோம். போட்டுட்டு தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட போகிறேன், உப்பு போட்டு இதை நல்லா விரவி எடுக்க போகிறோம். ரொம்ப தண்ணியாக விரவிடக்கூடாது, முதல்ல இதில் இருக்க இதே போதும். லேசாக தண்ணி தெளித்து தான் விரவணும். தெளிச்சுக்கோங்க, தெளிச்சுட்டு இதை மாதிரி விரவி விடுங்க. நான் ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன். ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி வெண்டைக்காவை நல்லா வரைவி வச்சுக்கோங்க இது மாதிரி. ஸோ இதை எடுத்து அப்படியே உதிரி உதிரியாக போட வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், வாணலியில் எண்ணெய் காய வச்சுட்டேன். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப கூட்டி வச்சுக்காதீங்க. சைஸ் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. அப்படியே சேர்த்து சேர்த்து போடாதீங்க, இப்படி உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க. இந்த ப்ரௌன் கலர் வரணும்னு லைட்டாக வறுத்தடுங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப வச்சிங்கன்னா கழுகுற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த வெண்டைக்காய் பக்கோடா பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன், பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு. ஸோ இந்த மழை நேரத்துக்கு இந்த பக்கோடா சாப்பிட்றதுக்கு ஈவினிங்க்கு டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.